அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமையல்காரன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பு, அதே மாதிரி 10 பிஸ்தா, 4 பேரிச்சம்பழத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்து ஒரு 200 ml அளவுக்கு பாலை முதல் நாள் இரவே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்த ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இந்த பாலில் நல்லா ஊறட்டும். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 4-5 ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துட்டு, அடுத்து இதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு, நம்ம பாலோட சேர்த்து ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த பாலோடவே இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு, கூடவே 50-100 ml அளவுக்கு முதல் நாள் இரவே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பாலையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக சாக்லேட் சிரப்பும் சேர்த்துக்கோங்க, இது வந்து ஆப்ஷனல் தான். இதை அப்படியே அடுத்த ஒரு 2 நிமிஷத்துக்கு சாதாரண மிக்சியிலேயே நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க நம்மளோட ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் ரொம்பவே சூப்பராக ரெடியாகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மில்க் ஷேக் எடுத்துக்க போகிற கிளாஸில் சாக்லேட் சிரப்பை இந்த மாதிரி போர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் வேறு என்னென்ன இருந்தாலும் சரி அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட உடலில் நிறைய ப்ரோட்டீன் வந்து சேர்த்துக்கணும், இல்லைனா குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதுக்கு இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.